நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஃப்ரீ டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்திருக்கோம். பெங்களூரில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பக்கத்தான் வந்திருக்கோம். டிவிங்க, ஓகேங்களா? நம்ம தமிழ்காரங்க தான், திண்டுக்கல்காரங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. ஒரு பக்காவான குவாலிட்டியில் டிவி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. 17 inches 75 inches வரைக்கும் எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் ப்ரைஸுக்கே வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு சைஸும் என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, நமக்கு வேறு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனல் குறைங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எம்பர் சர்வ் பண்ணி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் சார், சொல்லுங்க உங்களை பத்தி, உங்க ஷாப் பத்தி சொல்லுங்க. LMZ ஸ்டோர்னு சொல்லிட்டு நம்ம டிவி நீங்க முன்னாடி பாத்துருக்கல, எங்க ஓன் பிராண்ட் ஆக்சுவலா. ஓகே, LMZ சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம 17 inches இருந்து 65 inches மட்டும் நம்ம அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஓன் பிராண்ட்ல. உங்களுக்கு டிவியோட ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ஸ்டார்ட் ஆகும். 3000 ரூபாயிலிருந்து டிவி. ஆமாம், 3000 ரூபாயிலிருந்து டிவி. உங்களுக்கு அந்த ரேஞ்சு டிவின்றது ஸ்டார்ட் ஆகும். பெங்களூர்ல எந்த இடத்துல இருக்கு நம்ம ஷாப்? பெங்களூர்ல நம்ம ராமமூர்த்தி நகர்ன்ற சரௌண்டிங்ல நம்ம இருக்கிறோம். இப்போ முக்கியமாக இந்த வீடியோ நம்ம முக்கியமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் சுப்பிரமணி நம்ம இங்கே ஒரு எங்கள் தூக்கிட்டு இருந்த வச்சிருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்களை காட்டணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு வேண்டி தான். அதில் நம்ம நம்ம எக்ஸ்ப்ளோர் சுப்பிரமணியம் நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக தமிழ்நாட்டையும் தாண்டி நம்ம பெங்களூர்லேருந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம். சூப்பர். டோட்டல் ஆல் ஓவர் தமிழ்நாடும் நீங்கள் டிவியை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் காசு கொடுங்க, அப்படி கொடுங்கன்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். சொல்லிட்டு இருக்க ரேட் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களே, தமிழ் மக்களே, நம்ம மக்களே, நம்ம இன மக்களே, நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளூடிங் ஃப்ரீ டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கோன்னா எதாவது எதாவது கொடுத்தாங்கன்னா ஃபோனை போட்டுருந்தேன், அவங்க அங்கேயே டீல் முடிச்சிடலாம். நீங்கள் என்ன டிவி என்ன சைஸ் பார்த்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு ஓகே ஆனதுக்கு அப்புறமா டெலிவரி பண்ணுறப்ப நீங்கள் ப்ரைஸை கொடுத்தாலே போதும் இல்லையா ப்ரோ? கண்டிப்பாக. சூப்பர். இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? 3000 டிவி ஃபஸ்ட்டு காட்டுறீங்களா? 3000 ஆல்மோஸ்ட் நான் டிஸ்பிளே வைக்கல. கஸ்டமர்ஸ் கேட்கும் போது நான் அதுக்கு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். ஓகே, டிஸ்பிளே வச்சிருக்கு சில டிவி மட்டும் தான், அதை மட்டும் நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது 24 inches இதில் விஜி HDMI USB இதெல்லாம் வந்துடும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7000 rupees, 7000 ரூபா. 7000 ரூபா. ஆமாம். ஆனால் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஜி, என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிவரி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 32 inches நம்ம கொடுக்குறோம். ஓகே. டெலிவரி பார்த்தீங்கன்னா 17, 19, 24 அவங்க எங்கே வந்தால் வாங்குற மாதிரி இருக்கும். மேபி அவங்க ஒரு டிவி வாங்குறாங்க, அதோட இந்த டிவி கூட கொடுத்துடலாம். ஓ, ரெண்டு சேர்த்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆமாம். ஏன்னா 17, 19, 24 பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூஸ் ஆகுறனால ஒர்க் அவுட் ஆகாது. ஓப்பனாக சொல்லணும்னா மார்ஜின் ரொம்ப கம்மி, வெறும் 100 ரூபா 200 ரூபா மார்ஜின். அவ்வளோ. இப்போ அதுக்காண்டி அனுப்புறது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 inches, இது வந்து உங்களுக்கு 7000 rupees வரும். இது நான் சொல்லலை ஸ்டார்டிங் ரேட்டு. 17 inches பார்த்தீங்கன்னா 3000 அண்ட் 19 inches பார்த்தீங்கன்னா 3800. 24 inches பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 வரும். இதெல்லாமே இங்கே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். டிவியோட காஸ்ட் மட்டும் தான் டெலிவரி இதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த இந்த மூணு மட்டும் நம்ம ஷாப்பில் வந்து வாங்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் வர சைஸ் எல்லாம் டெலிவரி. 32 65 75 மட்டும் வீட்டில் இறக்கிடலாம். அடுத்து நம்ம போகலாம் மக்களே. நான் அடுத்து நம்ம 32 போகலாம். 32 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1+8GB 1+8GB அப்படின்னா உங்களுக்கு 1GB ரேம், 8GB இன்பில்ட் மெமரி வந்துடும். ஓகே. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 9 வெர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IPS பேனல். நிறைய பேர் IPS பேனல்னு சொல்லிட்டு உங்களுக்கு டொக்கு பேனல் கொடுத்துட்ருவாங்க. இது டொக்கு பேனலாம் கிடையாது, ஒரிஜினல் IPS பேனல் தான். அதில் உள்ள ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுற பேனல் அந்த LG பேனல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு 1 இயர் ரிப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ் கொடுத்துருவேன். அவன் 5 வருஷம் சர்வீஸ் கொடுக்குறேன், 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். அதெல்லாம் பையன் நம்பாதீங்க மக்களே. நான் ஓப்பனாக ஜெனியூனாக கொடுக்குறேன். நான் கொடுக்குற வாரண்டி ஜெனியூன் சார். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா சரி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ரைட். 1 இயர் ரிப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அது முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதில் ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு HDMI USB எல்லாம் வந்துடும். உங்களுக்கு இப்போ ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. உங்கள் வேணுங்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ஸ்டார்ட் ஆகும். 32 ஸ்டார்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு 12000 rupees. 12000 ரூபாய் இன்க்ளூடிங் டெலிவரி. உங்களுக்கு எல்லாம் அதுலேயே வந்து கேஷ் ஆன் டெலிவரியை கொடுத்து 12000 ரூபாய்க்கு இந்த டிவி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை டு கன்னியாகுமரி டீல் முடிக்கலாம். இதுக்கு அடுத்த டிவி போகலாங்களா? ஆ, போயிடலாம். இதுக்கு அடுத்த டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 inches. இது 40 inches, இது 40 inches ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் 32 சொன்ன மாதிரி தான். 1+8GB IPS பேனல்,
ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன், யூஎஸ்பி, எஸ்டிஎம்ஐ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர், நெட்ஃபிக்ஸ் எல்லாம். இதை பத்தி முழு வரது சொன்னா அப்புறமா வியூவர்ஸ் கோவப்படுறாங்க. இந்த ஒருத்த டிவிக்கு பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கட் பண்ண பாக்குறேன் நானு. சேம் அதே ஃபீச்சர் தான். நீங்க ஆல்மோஸ்ட் வியூவர்ஸ் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க, எல்லா ஃபீச்சர்ஸ் அதேதான். நான் முக்கியமா எது கூப்பிட்டுருக்கேன்னா, ரேட்டு கம்மியா கொடுக்குறேன், சர்வீஸ் நல்லா கொடுக்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. பெங்களூர்ல உங்களாடி தேடி வர மக்களே, அதனால குவாலிட்டியை பற்றியும் சர்வீஸ் பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா இது 14,500. கம்பேரேட்டிவ் டு தமிழ்நாடு மார்க்கெட் எப்படி பார்த்தாலும் 1,000 நம்ம கம்மி தான். இப்போ சொல்லுவாங்க, ஜி சார் இல்லை சார் அவங்க வந்து நானே பேஸ் பண்ணி வைக்கிறாங்க, அந்த அந்த டொக்கு பேனல் நாங்கள் விற்கிறதே இல்லை, இது பக்கம் ஒரிஜினல் பேனல் தான், இது ஐபிஎஸ் பேனல் தான். ஐபிஎஸ் பேனல்ன்றனால மட்டுமே தான் நான் உங்களுக்கு இந்த ரிப்ளேஸ்மெண்ட் ஆர்டர்னு கொடுக்க முடியுது. இப்போ இது ஐபிஎஸ் பேனல்னு எதை வச்சு நம்பலாம்? ஐபிஎஸ் பேனல்லாம் உங்களுக்கு பாருங்க ஜி, இங்கே இப்படி தட்டுறோமா, இப்படி தட்டினா உங்களுக்கு அந்த பிளிஞ்சே ஆகக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா வியூஸ் வீடியோவில், இப்படி தட்டினா உங்களுக்கு பிளிஞ்ச் ஆகக்கூடாது. பிளிஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐபிஎஸ் கிடையாது. ஓகே ஓகே, புரியுதா? இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு ஐபிஎஸ் தான். உங்களுக்கு நீங்க பாருங்க, நான் ஐபிஎஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ரேட் ஒருத்தன் கம்மி சொல்றாங்கன்னா சும்மா அப்படி கடைக்காரங்க பார்க்கும்போது தட்டி விட்றாங்க, அப்புறமா திட்டி விட்டுருவாங்க. இந்த சீக்ரெட்ஸ் அவங்க ரிவீல் பண்றாங்க இல்லையா, யார கஸ்டமர் உள்ளிட்டுலாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைக்காரங்களுக்கு காண்டாயிரும். இந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க சும்மா லைட்டா வச்சு வரல டிஸ்பிளே அப்படி தெரியும். அதுதான் நான் ஐபிஎஸ். ஐபிஎஸ் இருக்கிறதுலாம் என்ன பெனிஃபிட்? ஐபிஎஸ் இருக்கிறதுல என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 7-8 வருஷமாவது டிவி சும்மா ஓடும். ஓ ரைட் ரைட், 7-8 இயர்ஸ். இது நான் ஐபிஎஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷத்தில் டிஸ்பிளேயோட போயிடும். ஒரு டிவியிலோட 10,000 ரூபா அப்படின்னா 8,000 ரூபா டிஸ்பிளே காஸ்ட் மட்டுமே. ஓகே ஓகே ஓகே. ஸ்பேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% காஸ்ட் டிஸ்பிளே தான் உழுது. ஸோ எது நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோமோ இல்லையோ, டிஸ்பிளேல வி ஹாவ் டு மெயின்டைன் த குவாலிட்டி. குவாலிட்டி ஐபிஎஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் ஜி பெரிய பெரிய டாப் பிராண்ட்ஸ்லாம் நான் எதுன்னு சொல்ல வரும்ல, சொல்ல வரும்போது ஐ டோன்ட் ஹேவ் ரைட் டு சே தோஸ் பிராண்ட்ஸ். பெரிய பெரிய டிவினா பெரிய பெரிய பிராண்ட்ல இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த பிராண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே பேனல் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று மக்களே, இதை முக்கியமாக ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் மேட் இன் இண்டியா தான். தயவுசு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவனா மேட் இன் சென்னை போயிருங்க, எல்லாமே சென்னை சென்னை. அப்ப இந்தியா அப்போ வளர்றது இந்தியா ப்ராடக்ட், இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதோட ஃபேக்டரி நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ். நாங்க தான் ஸ்பேஸ்ல நாங்களே எல்லாம் வெளியும் தர வச்சு நாங்களே அசம்பிள் பண்ணிக்கிறோம். எல்எம்ஜிங்கிற உங்க நேம்லயே எல்லா டிவியுமே எங்க பேர்ல கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். இப்ப சப்போஸ் ப்ரோ, இப்போ நீங்க கொடுத்துட்டீங்க, இப்போ அது வாங்கிட்டாங்க, கேஷ் ஆன் டெலிவரி டிவி வாங்கிட்டாங்க, வாங்கி ஒரு 1 மந்த்லயே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? அப்படியே ஒரு போனை போட்டுருங்க, அப்படியே வேற டிவி மாத்தி விட்டுருவோம். என்னதுனால நீங்க போனை போட்டு காரி துப்புறோம், நாங்க நடந்துக்க மாட்டோம். அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் வந்துடும், நீ நம்ம போன் போடுவீங்க, என்ன ஜி வியூவர்ஸ் இப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்கன்னு. அந்த ஆனால் அதாவது கஸ்டமர்ஸ் நாங்கள் எவ்வளவு நல்ல சர்வீஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கும் எங்களுக்கும் நிம்மதி இருக்கும், நாங்கள் 4 காசு பார்க்க முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு 14,500 ரூபீஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்த டிவிக்கு போகலாம். 43 இன்ச்சஸ் அப்படியே கேமரா திருப்புங்க. இது 43 இன்ச்சஸ். இதில் சேம் அதே ஃபீச்சர்ஸ் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இன்னும் இதில் ஃபீச்சர்ஸ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரே விஷயம், 40 வாட்ஸ் ஸ்பீக்கர். எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 24 இருக்கட்டும், 32 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், எல்லாமே 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வாட்ஸ் ஸ்பீக்கர். ஆல்மோஸ்ட் இதுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது அது ஒரு இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். இதோட காஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19,500, 19,500 ரூபா மட்டுமே கேஷ் ஆன் டெலிவரி. இதுக்கு அடுத்த டிவி நம்ம போகிற பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா கீழே இருக்குங்க. இது 55 இன்ச்சஸ். 50 இன்ச்சஸ் நம்ம டிஸ்பிளேல வைக்கல. காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 ரூபா தான் வித்தியாசம் இருக்குது. 50 இன்ச்சஸ் நம்ம ஆல்மோஸ்ட் 26,500 ரூபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 26,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 32,000 கொடுக்குறோம். 55 இன்ச் டிவி 32,000 ரூபாய். ஆமாம், 55 இன்ச்சஸ். இது டிவியில் ஜி, இது ஆல்மோஸ்ட் குட்டி தியேட்டர். இது 55 இன்ச்சஸ் வியூவர்ஸ் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 31,000. ஓகேங்களா? 55 இன்ச்சஸ். இதை நீங்கள் 50 இன்ச்சஸ் போனீங்கன்னா 26,500. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட்டர் கோ வித் த 55 இன்ச்சஸ். ஆமாம். அது இல்லாமல் நம்ம இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ யூஹெச்டி. யூஹெச்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி. இட் இஸ் அ ஒரிஜினல் 4K சாஃப்ட்வேர், இட் இஸ் பின் இன்ஸ்டால்ட் இன் இட். எல்லா இடத்துலையும் அந்த 4K சொல்லிட்டு டபால் டொமைன் எடுத்துருவாங்க, பட் இது ஒரிஜினல் 4K மக்களே. அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு என்னன்றது தெரியும். 4Kன்றது சில சொல்லி கொடுத்துருவாங்க, பட் சில கஸ்டமர்ஸ் தெரியாது 4Kவா. ஓகே, பாக்ஸில் 4K போட்டுருக்கு, வாங்கிடுவோம். பாக்ஸ்
பாக்ஸில் போடுறதுல ஜி டிவியில் இருக்கணும். அது நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டலாம் இது 4K தான் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40W ஸ்பீக்கர் இருக்குது. இதில் சேம் அதே ப்ரொசீஜர் தான், 1GB ரேம், 8GB இன்பில்ட் மெமரி, யூஎஸ்பி, எஸ்டிஎம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரெண்டு மாதிரி வீடியோ போக வேணாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம். நம்ம எக்ஸ்ப்ளோர் வித் சுப்ரமணி ஜி கோசரம் பெங்களூருக்கு நான் இன்வைட் பண்ணி அவர் வந்த நல்ல ரிஸ்க் எடுத்து அவரோட டேட்டெல்லாம் விட்டு எனக்கு அந்த டேட்டை ஒதுக்கி வச்சனால நம்ம கொடுக்கறது ஒரு காம்போ ஆஃபர். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோம் தியேட்டர் 3N1 ஹோம் தியேட்டர். நான் இன்னும் பல பலன்னு ஒரு 10-20 ஹோம் தியேட்டர்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல, தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோம் தியேட்டர் இன் இந்தியா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக. நான் இது நம்ம டிவியோட நீங்கள் எது வாங்கினாலும் 2500 கொடுத்துட்றேன். இந்த ஹோம் தியேட்டர் ₹2500 கொடுத்துருவேன். 3.1 ஹோம் தியேட்டர், 3 inches ஆஃப் ஸ்பீக்கர், ஆக்ஸ், யூஎஸ்பி, ப்ளூடூத், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எஃப்எம் எல்லா ஃபீச்சர்ஸும் எல்லாமே வந்துடும். ஆல்மோஸ்ட் சூப்பர் எஃபெக்ட் ஜி. 2500 இந்த ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறாங்க அப்படின்னா ஷோர் தேல் பி சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4500 கம்மி கிடையாது, நான் கேரண்டி கொடுக்கலாம். நான் டிவியோட வாங்கின மட்டும் தான் காம்போ ஃபரா சொல்கிறேன். இது உங்களுக்கு 2500 டிவியோட வாங்கின மட்டும். இதோட ஆடியோ 2500, இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். என்னதான் நம்ம எடுத்தாலும் நீங்கள் கேட்குறதெல்லாம் கேட்க போகிறீங்க, இருந்தாலும் லைட்டாக நம்ம சாட்டிஸ்ஃபைக்கு ஒரு அடி போட்டு பார்த்து போட்டுருவோம். தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக ப்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கட்டாயமாக அவங்களோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அதுக்குள்ளே தேங்க் பண்ணாதீங்க, நான் ஒன்று விஷயம் நம்ம வியூர் சொல்லவே இல்லை. சொல்லுங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்காண்டி மேக் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா மேக் அப்படின்னா டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவர் பிராண்ட். ஓகே, நம்ம பிராண்டை பொறுத்த வரைக்கும் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ப்ரெசெண்டாக பர்டிகுலர் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிவி டீலர்ஷிப் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்னடா டிவி என்னென்ன ஆடம்பர பொருள், இது காஸ்ட்லி பிஸ்னஸ் ஆச்சு அப்படிலாம் தப்பாக நினைக்கணும்னா, வெறும் 50,000 வச்சுருக்கணும் நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம். 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நல்ல ஒரு இன்கம் பண்ணலாம். நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிவி மட்டும் வாங்கிட்டு போனதோடு நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். டிவி கொடுத்து அமிச்சாச்சு போதும், டாட்டா பாய்னு அமிச்சிட மாட்டோம். டிவி கொடுத்து அமிச்சதும் இல்லாமல் எங்கள் டிவி வித்துச்சா இல்லையா, நாங்கள் உங்கள் பொருள் வித்து தரோன்றது நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், நாங்கள் உறுதி தரோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், திருச்சியில் டீலர்ஷிப் எடுத்திருக்கீங்க, திருச்சியிலேருந்து எங்களுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா அந்த ஆர்டர் நான் உங்களுக்கு தான் கொடுத்தாகணும். புரியுங்களா, திருச்சி பக்கம் நாங்கள் வரமாட்டோம். டீலர்ஷிப் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி வேறு வீடியோ ஒன்று அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எடுத்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், திட்டிடாதீங்க. ஓகே, பை.